இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம கோதையம்மா வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ராகினிக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசினா தான் அவன் வந்து அமைதியாக இருப்பா, இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டு திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துருவா அப்படின்னு சொல்லி தமிழில் வந்துட்டு சரஸ்வதி வந்து திட்டுற மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சரஸ்வதியும் நம்மச்சியும் வந்துட்டு சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சே ஆகணும், நம்ம குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வந்துடக்கூடாது, தமிழ் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ண அப்படின்னு சொல்லி நமச்சிக்கிட்ட அர்ஜுனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போக சொல்கிறாங்க. அந்த மாதிரி போன அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு இளங்கோ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறாரு. ஆனால் அர்ஜுன் வந்துட்டு இல்லை இல்லை என்னால் வந்துட்டு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்துட்டு மிரட்டுற மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. ஆனால் அர்ஜுன் அதுக்கெலாம் வந்து பயங்கரமாக தெரியல, என்கிட்ட காசு இல்லை அப்படின்றது மட்டும்தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படியாவது பயன்படுத்தி இந்த மாதிரி அர்ஜுனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க நம்ம சரஸ்வதியும் நமச்சியும். ஆக மொத்தம் அர்ஜுனை எப்படியாவது மாட்டி விட்றணும்னு தான் எல்லா பக்கமும் பிளான் பண்ணி கடைசியில் வந்துட்டு என்ன புஸ்ஸுன்னு வந்துட்டு அவங்களுக்கே பல்பாக தான் போக போகுது. இப்போதைக்கு அர்ஜுன் மாட்டினா கதை இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து தெரிய வந்து கடைசியாக தான் ராகினிக்கு வந்து உண்மை தெரிகிற மாதிரி கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.